விக்கிரவாண்டி அடுத்த விசாலை என்ற இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடக்கிறது. இதையொட்டி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்துள்ளனர். விசாலை என்ற இடத்தில் நடைபெறும் மாநாட்டுக்காக 60 அடி அகலம் 170 அடி நீளத்துக்கு மேற்கூரையுடன் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடையில் வெற்றி கொள்கை திருவிழா என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. மாநாட்டு முகப்பு கோட்டை மதில் சுவர் போல் வடிவமைக்கப்பட்டு அதன் மீது தமிழ்நாடு சட்டமன்ற வடிவில் முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்களும் பெண்களும் ஏராளமானோர் மாநாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு துவங்குகிறது என்றாலும் இப்போது மக்கள் ஆரவாரத்துடன் வருவதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன். என்னோட ஓட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு என்னோட இளைய தளபதிக்கு மட்டும்தான், தளபதிக்கு மட்டும்தான். நான் வந்து தளபதி வந்து என் நிறைய நல்லது செய்வாருன்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நல்லது செய்வாரு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான். 2026ல சிஎம் வந்து தளபதி மட்டும்தான். நாங்கள் இந்த மாநாட்டுக்காக கிட்டத்தட்ட 3 மாதமாக எதிர்பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் வேண்டி கேட்டதில்லை, இப்போ முதல் முறையே கேட்குறோம். நிறைய பேருக்கு வருஷக்கணக்கில் ஓட்டு போட்டு என்ன அனுபவிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் 2026 எங்களோட தளபதிக்கு எங்களுக்காக ஒரு டைம் உங்களோட வாக்கை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இந்த மாநாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தளபதியோட பவர் என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதை நம்பி நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு நம்புகிறேன். தலைவர் வந்து மாநாடு அறிவிச்சதுலேருந்து எங்களுக்குள்ள ஒரே இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளியே. இது வரைக்கும் நீங்கள் பல மாநாடெலாம் பார்த்துருக்கீங்க, டிஎம்கே ஏடிஎம்கே மேனெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்தளவு இல்லை பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சிருக்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவரோட கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னோர்கள் எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்தி வச்சுருக்காரு. இது வரைக்கும் யாருக்கா ஓட்டு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இந்த ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், மாற்றம் கண்டிப்பாக வரும். தமிழக வெற்றிகளாக வாழ்க. விஜய் கட்சியின் மாநாட்டை முன்னிட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.